சார் வணக்கம் சிரமமோட ஜீவா சார் ஆ சொல்லுங்க ஜீவா ஆ வணக்கம் சார் நாங்களும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த தர்ம யுத்தம் நடத்துனாங்க பாத்தீங்களா அந்த டைம்ல வந்து ஓபிஎஸ் கூட என்ன சொல்ல வேணும்னு உங்களுக்கு தெரியுது பேசுங்க
சொல்லுங்க மடல். இப்ப வந்து மாவட்ட ரீதியா எல்லாத்தையும் பிரிச்சிருக்காங்க, அந்த இடத்துல நம்மளோட கழகத்தை வந்து கொஞ்சம் வலுப்படுத்தணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா இங்க வந்து கழகம் வந்து ஸ்ட்ராங் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்க வந்து நீங்களுக்கு நீட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல நம்ம கட்சி வந்து கொஞ்சம் விரைவா செயல்பட்டா இங்க அடுத்த வர தேர்தலில் நம்ம ஆட்சியை நம்மளே கைப்பற்ற முடியும். அதே மாதிரி ஐடிவி சோசியல் மீடியா விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா செயல்படணும். பண்ண நம்ம ஆட்சியில இருக்கிறது ஐஎம்கே. சோ நம்ம வந்து எல்லாத்துலயும் நம்ம வந்து டிஎம்கே விட கொஞ்சம் உஷாமத்தான் செயல்பட்டா அடுத்த வருஷத்துல நம்மளே கைப்பற்ற முடியும். என்னுடைய கருத்து மதன் திகழ்பட்டு கடும் போட்டி நடத்தாயாமன் பேசுங்க. எந்த தொகுதி? சொல்லுங்க இப்ப சமீபத்துல நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த கொரோனா பீரியட்ல என்னன்னா இந்த டாஸ்மாக மூடிட்டு அதோட வருமானத்தை ஈடுகட்டுறதுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் இதுல இருந்து பாதி 30% 40% சேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வர போறதா ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்க. உண்மையா முடியாது ஐயா? உங்க பேர் சொல்லுங்க தம்பி. என் பேர் அரவிந்த், தஞ்சாவூர் தாலுகா. அரவிந்த் தஞ்சாவூர். நீங்க டாக்டர் முனிசாமி இல்லீங்களா? முனிசாமி முனிசாமி என்னுடைய தந்தை கூட தலைவர், நான் முக கூட சொல்ல தலைவர். ராஜகோபால் அவர் வந்து மாவட்ட கமிஷனர் செஞ்சாரு 2011-2016. அவருக்கு வந்து இப்ப வந்து இந்த ஊராட்சி மாதிரி ஒன்றிய பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு காரணமாக அறிவுறுத்தி இருக்குது.
ஆனா முனிசாமி அவங்க நான் உடல் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட உடல் அப்படிங்கிறத காட்டிலும் நல்ல ஒரு இன்வால்மெண்ட் நம்ம தொலைச்சி ஒரு ஐந்தாண்டு தான் உடாசி பண்ற குழுக்குள் இருக்கிறார் அவரு பேசுங்க சொல்லுங்க ராஜபிரபு.
முடிவெடுக்கணும் கலந்து கொண்ட ஒரு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.